தமிழ் மொழியில பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு வந்து நிறைய விதிகள் இருக்கு அதுக்கு நிறைய பயிற்சியும் தேவை அதுல முக்கியமான விதிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம் தமிழ் எழுத்துக்களை நம்ம முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் இந்த முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்தது இந்த சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது இந்த முதல் எழுத்தை சார்ந்து வர்றதா சார்பு எழுத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் அந்த மாதிரி ஒரு பத்து வகை சார்பு எழுத்துக்கள் இருக்கு இப்போ அந்த உயிரெழுத்துக்கள் பன்னெண்ட நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் குரில் அஞ்சு நெடில் ஏழு இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டை நம்ம மூணு வகையா பிரிக்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த வல்லின மெல்லின இடையின எழுத்துக்களை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க வல்லினம் ச ட ப ர மெல்லினம் வாழல இடைனம் அப்படின்னு மூணு வகையா பிரிச்சிருக்கோம் இப்ப தமிழ் எழுத்துக்களை பத்தி பார்த்தோம் இனிமே எப்படி பிழை இல்லாமல் தமிழ்ல எழுதுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ரூல் நம்பர் ஒன் மெய் எழுத்துக்கள் அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்லோட முதல் எழுத்தா வராது ஃபார் எக்ஸாம்பிள் பிரியம் இதெல்லாம் தமிழ் சொற்களே அல்ல ரெண்டாவது வல்லின மெய்கள் வல்லினம்னா என்ன நமக்கு தெரியும் கசட தப்பர அதுல புள்ளி வச்ச எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில வராது லாஸ்ட் லெட்டரா வராது ஃபார் எக்ஸாம்பிள் டக்கு பஞ்சு பட்டு இதெல்லாம் தமிழ் சொற்களே அல்ல மூணாவது பாயிண்ட் ரெண்டு வல்லின ஒற்று இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருக்கு இல்லையா அந்த வல்லின ஒற்று இது ஒன்னு பக்கத்துல ஒன்னு வரவே வராது நாலாவது இட்டு பக்கத்துல மெய்யெழுத்தே வராது ஃபார் எக்ஸாம்பிள் சாட்சி பயிற்சி இங்கெல்லாம் இட்டு பக்கத்திலேயோ இல்ல இரு பக்கத்திலேயோ மெய்யெழுத்துக்களே வராது அஞ்சாவது பாயிண்ட் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த காசா தாப்பா இது ரொம்ப முக்கியமானது இதுக்கு முன்னாடி மெல்லின அல்லது இடையின மெய்யெழுத்துக்கள் வரலாம் ஏன்னா வல்லின மெய் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வராது அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரலாம் மெல்லின அல்லது இடையின மெய் எழுத்துக்கள் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மகிழ்ச்சி தாழ்த்தி இதே காசா தாப்பா பின்னாடி எப்பயுமே இக்கு இச்சு இத்து இப்பு பின்னாடி அவைகளோட வரிசை மட்டுமே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கம் கச்சை இங்க பாத்தீங்கன்னா இக்கு பக்கத்துல கா வரிசை தான் வரும் அவைகளோட வரிசை இச்சு பக்கத்தில் ச வரிசை தான் வரும் அவைகளோட வரிசை மட்டும்தான் வரும் ஓகே இட்டு இருக்கு பின்னாடி அவைகளோட வரிசை மட்டும் இல்லாம காசாப்பா வரிசையும் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நட்பு சிற்பம் இ இர் இள் இந்த மூணு மெய்யெழுத்துக்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு மெய் எழுத்து வரும் இதுல சில எக்ஸப்சன்ஸ் இருக்கலாம் ஆனா பொதுவா நிறைய சொற்களில் இந்த மூணு எழுத்துக்களுக்கு அப்புறம் அப்புறம்தான் மெய் எழுத்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மகிழ்ச்சி சாய்த்தேன் மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னா ஒரே மாதிரி ஓசை உள்ள ஒரே மாதிரி சவுண்டு உள்ள எழுத்துக்களை தான் நம்ம மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த நான் வந்து நகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது தாக்கு பக்கத்துல வரனால நகரம் ஃபார் எக்ஸாம்பிள் தந்தம் ரெண்டு சுளினா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து ரன் நகரம் இது வந்து ராக்கு பக்கத்தில் வரனால ரன் நகரம் ஃபார் எக்ஸாம்பிள் மன்றம் மூணு சுளினா அப்படின்னு சொல்கிறோம்ல இது வந்து டன் நகரம் இது டா பக்கத்தில் வரனால டன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பண்டம் இது மேல்நோக்கு லகரம் இது கீழ்நோக்கு லகரம் இது சிறப்பு நகரம் அதுக்கடுத்து இது இடைநராக வள்ளினரா இதெல்லாம் தான் மயங்கொழி எழுத்துக்கள் மயங்கொழி சொற்களை பொறுத்த மொழிக்கு முதல்ல வர்றது இது மட்டும்தான் அதாவது இந்த தன்னகரம் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நண்டு நட்டு நாடகம் ஆனா இந்த எட்டுமே ஒரு வேர்ட்ல இடையில வரலாம் ஒரு சொல்லுக்கு இறுதியில ரகரமை அதாவது இர் இந்த இர் வந்து வள்ளின ர் வந்து வராது ஃபார் எக்ஸாம்பிள் பேர் அப்படின்னா இது வந்து இடைநரா தான் வரும் இந்த வள்ளினரா வராது ஆனா பிற ரகர வரிசை வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சான்று பன்றி இதுல வரலாம் அதுக்கடுத்து ரா ரா அடுத்து அந்த வரிசை எழுத்து வரவே வராது ரா கடுத்து அதோடைய வரிசையோ இல்லை ரா கடுத்து அதோட வரிசையோ வராது அடுத்து நம்ம பார்க்க போறது சந்திப்பிழைகள் சந்திப்பிழைன்னா என்ன தீ பெட்டி அப்படின்னு ரெண்டு சொல் இருக்கும்போது இந்த ரெண்டாவது சொல் அதாவது வேர்டோட முதல் எழுத்து காசா தாப்பா இந்த நாலு வல்லினங்களோட வரிசையா வந்தா மட்டும்தான் இந்த முதல் சொல்லோட இறுதியில நம்ம ஒரு மெய்யெழுத்தை சேர்ப்போம் ஆனா இது எப்பெல்லாம் சேர்க்கணும் எப்பெல்லாம் சேர்க்க கூடாது அப்படிங்கிற விதிகள் தான் நம்ம சந்திப்பிழைகளா பாக்குறோம் இத வந்து வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ வல்லினம் எங்கெல்லாம் மிகும் அதாவது எங்கெல்லாம் அஹ் ஒற்று வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கு முதல் கண்டிஷன் வந்து வறுமொழியில காசா தாப்பா வரிசை வந்தா மட்டும் தான் ஒற்று மிகும் அது வந்தாலுமே எந்தெந்த இடத்துல எல்லாம் மிகும் எங்கெல்லாம் மிகாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல முக்கியமான சில விதிகளை மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம் விதி ஒன்று ஓர் எழுத்து சொற்கள் வரும்போது கண்டிப்பா வல்லினம் மிகும் ஃபார் எக்ஸாம்பிள் தீ பெட்டி தைப்பொங்கல் இந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா ஒற்று வரும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விதி எண்களை பொறுத்த வரைக்கும் அரை பாதி எட்டு பத்து இந்த நாலு எண்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து பாட்டு எட்டு தொகை அரை பக்கம் இதெல்லாம் தான் மூணாவது விதி தமிழ் மாதங்களின் பெயர்களுக்கு பின்னால் கண்டிப்பா வல்லினம் மிகும் தைப்பொங்கல் ஆடிப்பட்டம் இதெல்லாம் நாலாவது விதி ஊர் பெயர்களை அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகும் சென்னை கடற்கரை குமரிக்கடல் இதெல்லாம் அஞ்சாவது விதி ஆ என்ற ஓசையோட ஒரு சொல் முடிஞ்சா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகும் கணா கண்டேன் சுரா தலை இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆறாவது விதி ஆ அல்லது ஈன்னு முடிஞ்சாலும் இதே விதிதான் தேடி இப்போ இங்க வரும் போனார் மெல்ல சொன்னார் ஏழாவது விதி இயி இர் இள் என்ற எழுத்துக்களோடு ஒரு சொல் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அங்க வல்லினம் மிகும் ஃபார் எக்ஸாம்பிள் மோர் குழம்பு தாய் பாசம் தமிழ் செல்வி எட்டாவது விதி டா டூ என்ற எழுத்துக்களோடு ஒரு சொல் முடிஞ்சாலும் வல்லினம் மிகும் தமிழ்நாடு கலை அப்படின்னு இருந்தா தமிழ்நாட்டு கலை அப்படின்னு மாறும் வீடு பிளஸ் சோறு இருந்தா வீட்டு சோறு அப்படின்னு மாறும் ஒன்பதாவது விதி சுட்டு அல்லது வினா சொற்களில் எங்கெல்லாம் மிகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆ இதில் வந்து அக்காலம் எத்திசை இந்த இடத்துல எல்லாம் மிகும் அதே மாதிரி அந்த இந்த அங்கு இங்கு அப்படி இப்படி அவ்வகை இவ்வகை இந்த மாதிரி சொற்களோட பின்னாடியும் ஒற்று பத்தாவது ஆய் போய் ஆக போக அப்படின்னு முடிகிற சொற்களுக்கு பின்னாடியும் மிகும் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்பதாய் கூறினான் சொன்னதாய் சொன்னான் இதெல்லாம் எக்ஸாம்பிள் பதினோராவது விதி சொல்லின் இறுதியில ஒரு குற்றியல் உகரம் வந்தா குற்றியலுகரம் குறுக்கப்பட்ட உகரம் ஃபார் எக்ஸாம்பிள் மக்கு தச்சு செத்து உப்பு கற்று இது மாதிரி சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் பன்னெண்டாவது விதி தங்கத்தாமரை இதுல முதல் சொல் ஒரு பண்பை குறிச்சு வந்திருந்தா இங்கேயும் வல்லினம் மிகும் தங்கத்தாமரை வெள்ளை புறா கோடை காலம் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் பதிமூணாவது உவமைகள் வர்ற இடத்துல ஒற்றுமிகும் தாமரை கண் தாமரை போன்ற கண் அப்படின்னு வருது இல்லையா அந்த இடத்துலலாம் ஒற்றுமிகும் முத்துப்பல் பதினாலாவது விதி சால தவ தட குல இது போன்ற உரி சொற்களுக்கு பின்னாலும் வல்லினம் மிகும் ஃபார் எக்ஸாம்பிள் சால பேசினார் தவ சிறிது மிக பெரிது பதினஞ்சாவது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஃபார் எக்ஸாம்பிள் அரியா அரியா பிள்ளை அதோடைய எண்டு வந்து முடியாம இருக்கு அதுதான் ஈறு கெட்டது எதிர்மறை அறியாத அப்படின்னு எதிர்மறை வரனால ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அரியா பிள்ளை இந்த இடத்துல நம்ம ஒரு இப்பு போட வேண்டி இருக்கும் பதினாறாவது விதி சொல்லோட எண்டில் ரெண்டாம் வேற்றுமை உருவு அதாவது ஐ அல்லது நான்காம் வேற்றுமை உருவு அதாவது கு இது ரெண்டும் வந்தா வல்லினம் மிகும் ஃபார் எக்ஸாம்பிள் கதவை ஐ கதவை திர நான்காம் வேற்றுமை உருபு வந்து கு முதியவருக்கு முதியவருக்கு இங்க கு வரனால இந்த இடத்துலையும் மிகும் பதினேழாவது விதி தயிர் குடம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருந்ததுன்னா அதனுடைய பொருள் தயிரை உடைய குடம் இங்க வந்து தயிரை ஐ வந்து ரெண்டாம் வேற்றுமை உருவும் மறைஞ்சிருக்கு அது கூட சேர்ந்து உடைய அப்படிங்கிற சொல்லும் மறைஞ்சிருக்கு இதுக்கு பேரு ரெண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு பேரு சோ இந்த மாதிரி வார்த்தைகள்ல வரும் தயிர் குடம் வந்து தயிர் குடமா மாறும் அடுத்து நம்ம பார்க்க போறது வள்ளினம் இடங்கள் அதாவது ஒற்று எங்கெல்லாம் கண்டிப்பா வராது அப்படிங்கிற இடங்கள் பார்க்க போகிறோம் விதி ஒன்று பெயரச்சம் அதாவது ஒரு பெயர் சொல்லோட முடிகிற எச்சவினை வர்ற இடங்களில் வள்ளினம் மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் படித்த பையன் ஓடுகிற குதிரை பெரிய பெட்டி நல்ல பாம்பு இதெல்லாம் ரெண்டாவது விதி சுட்டு வினா அடிப்படையாக தோன்ற சொற்களில் எங்கெல்லாம் மிகாது அப்படின்னு பார்த்தோன்னா அது எது அவை இவை அன்று என்று அத்தனை இத்தனை அவ்வளவு இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் மிகாது அது சிறிதா எது பெரிது அவை போயின இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் மூணாவது விதி ரெண்டு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும்போது அங்கே வந்து வல்லினம் மிகாது ஆதி பகவன் தேசபக்தி நாலாவது விதி ஆ ஓ யா அப்படின்னு முடிகிற கேள்விகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அவனா போனான் நீயா வந்தாய் இந்த மாதிரி அஞ்சாவது விதி கல் நம்ம புளூரல்ல சேர்க்கிறோம் இல்லையா அது மாதிரி அக்ரிணை பண்மையில சேரும் போது வல்லின மிகாது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் அப்படின்னு தான் வரும் அங்க இக்கு வராது ஆறாவது விதி இட்லி தோசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இட்லியும் தோசையும் அந்த உம்மானது ஒளிஞ்சிருக்கு அதுக்கு பேர் உம்மை தொகைன்னு பேர் இந்த மாதிரி உம்மை தொகை இருக்கிற இடங்கள்லையும் வள்ளினம் மிகாது இட்லி தோசை யானை குதிரை மா பலா இரவு பகல் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஏழாவது எழுவாய் தொடர் அதாவது ஒரு எழுவாயும் அதுக்கடுத்து பயனிலையும் வர்ற மாதிரி ஒரு சென்டென்ஸில் வள்ளினம் மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணகி பேசினால் மாதவி பாடினால் யானை பிளிரியது இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் எட்டாவது விதி விழித்தொடர் அதாவது கூப்பிடுற மாதிரி இருக்கிற தொடர்ல எல்லாம் வல்லினம் மிகாது மகனே கேள் தம்பி போ அரசே பார் இதெல்லாம் விழித்தொடர் இதுல எல்லாம் வல்லினம் மிகாது ஒன்பதாவது விதி அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இந்த மாதிரி சொற்கள் அப்புறம் நேற்றைய இன்றைய நாளைய இது போன்ற சொற்களின் பின்னாடி வள்ளினம் மிகாது பத்தாவது விதி மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடு சேர் மரத்திலிருந்து பரி குரங்கினது குட்டி இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் பதினோராவது விதி அடுக்கு தொடர் இரட்டை கிழவி அதிலெல்லாம் வல்லினம் மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் பார் பார் சல சல இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் பன்னெண்டாவது விதி ரெண்டு எதிர்ச்சொற்கள் பக்கத்தில் வரும்போது வல்லினம் மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் வரவு செலவு இரவு பகல்